மெய்ப்பொருள் காண்பது அரிது. விரைவில் உங்கள் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி. திருப்பத்தூர் மாவட்டம் விஷமங்கலம் பகுதியில் திருப்பத்தூர் மாவட்டத்திற்குட்பட்ட ஏலகிரி மலை ஜவ்வாது மலை பகுதிகளில் உள்ள மலைவாழ் மக்களுக்கு என ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட மேல்நிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 215 மாணவர்கள் மற்றும் 143 மாணவிகள் பயின்று வரும் நிலையில் கொரோனா நோய் தொற்று காரணமாக தற்பொழுது 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே பள்ளிகளை திறக்க அரசு அனுமதி கொடுத்துள்ளது. இந்நிலையில் 108 மாணவர்கள் 76 மாணவிகளை மட்டும் அழைத்து நிர்வாகம் உண்டு உறைவிட பள்ளியை தொடங்கியுள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆர்வமுடன் கல்வி பயில வந்த மாணவ மாணவிகள் தற்பொழுது பெருத்த ஏமாற்றத்துடன் மன உளைச்சலில் தவித்து வருகின்றனர் என்கின்ற தகவல் வெளிவந்துள்ளது. ஏன், எதற்காக? இங்கு பயிலும் மாணவ மாணவிகள் கழிவறை சுத்தமாக இல்லை, அது மட்டுமின்றி குப்பைகள் கலந்த கழிவு நீருடன் கலந்து சாக்கடை போல் தேங்கி நிற்பதால் இப்பகுதியில் பயிலும் மாணவ மாணவிகள் அவ்வப்போது வாந்தி மயக்கம் மற்றும் நோய் தொற்றுக்கு ஆளாகி வருகின்றனர். நான் இங்கே வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் வந்து ட்ரைனேஜ் எல்லாம் ஃபுல் ஆகிட்டு இருக்கிறதுனால அதுலேருந்து ஸ்மெல் வருது. கிளாஸ் பக்கத்துலேயே வந்து அது ஸ்மெல் அடிக்கிறதுனால எங்களோட கிளாஸ் கரெக்டாக அட்டன் பண்ண முடியலை. அந்த ஸ்மெல்லு நாங்கள் கிளாஸை கவனிக்கவா இல்லை அந்த ஸ்மெல்லே உட்காந்து கவனிக்கவா, அதனால வந்து எங்களால் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. இல்லை அந்த ஸ்மெல்லு ஒரு பக்கம் வர்றதுனால எங்களோட கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. இதுக்கான ஃபண்டெல்லாம் ஒதுக்கியிருந்தாலும் ஆனால் எங்களுக்கு அது வந்து கரெக்டாக வரலை. அதனால இதை வந்து கரெக்டாக ஆக்ஷன் எடுத்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழி சொன்னால் நல்லாயிருக்கும். எப்படியாவது படித்து முன்னேறிவிட வேண்டும் என்ற கனவுகளோடு மீண்டும் பள்ளிக்கு வந்த மாணவ மணிகள் சரியாக படிக்கக்கூட முடியாமல் உணவு கூட சரிவர உண்ணாமல் தவித்து வருகின்றனர். கிரவுண்டில் வந்து நிறைய ட்ரைனேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால வந்து எங்களால் நாங்கள் வந்து ஏலகிரியில் இருக்கும் போது நேஷ்னல் லெவலில் ஸ்போர்ட்ஸில் வந்து நாங்கள் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம். பட் ஆனால் எங்கள் வந்து கிரவுண்ட் வந்து சரியாக இல்லாததுனால எங்களால் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து அச்சீவ் பண்ண முடியல. நிறைய பசங்க இருக்காங்க இதுலேருந்து ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணுறது. பட் ஆனால் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிரவுண்ட் சரியாக இல்லாததுனால ட்ரைனேஜ் ஃபுல்லாக இருக்கிறதுனால எங்களால் வந்து அந்த இடத்துல வந்து விளையாட முடியல, ஸ்போர்ட்ஸில் வந்து அச்சீவ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து கோ எஜுகேஷனாக நாங்கள் இருக்கோம். ஹாஸ்டல் வந்து எப்படின்னா கோவாக தான் இருக்குது, பாய்ஸ் தனி கேர்ள்ஸ் தனியாக இருக்குது. பட் ஆனால் எல்லோரும் வந்து ஒரே இடத்துல இருக்கோம், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. பாய்ஸ் தனி கேர்ள்ஸ் தனி ஹாஸ்டல் வந்து இருந்தால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃபெசிலிட்டியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தங்கள் பெற்றோர்கள் எங்களுடைய எதிர்காலத்தை இந்த பள்ளியும் அரசும் நிர்ணயிக்கும் என்கின்ற நம்பிக்கையில் அனுப்பி உள்ளனர் என்றும், ஆனால் தங்களால் அடிப்படையாக செய்யக்கூடிய உணவு உண்பது உறங்குவதை கூட ஒழுங்காக செய்ய முடியவில்லை என ஆதங்கத்துடன் தெரிவிக்கின்றனர் ஏழை மாணவிகள். ஏகலைவா மாடர்ன் ஸ்கூலில் நான் படிச்சிட்டு இருக்கேன். இங்கே வந்து ஹாஸ்டல் ஒரு கரெக்டான ஃபெசிலிட்டியே இல்லை. ட்ரைனேஜ் ஸ்மெல் அதிகமாக வருது. எங்களால் டைனிங் ஹாலில் உட்கார முடியல, சாப்பிட முடியல. அதுவும் இல்லாமல் சாப்பாடு சரியில்லை, சாப்பாடு செய்கிறவங்களும் சரியில்லை. சாப்பாடு செய்கிறவங்களுக்கு கரெக்டான ஒரு குக்கே வைக்கலை. ஒரு வேகாத சாப்பாடை தான் நாங்கள் சாப்பிட்றோம். இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நான் எங்களுக்கு வந்து நிறைய ஃபுட் பாய்சன் ஆகுது. நாங்கள் அடிக்கடிக்கும் ஹாஸ்பிட்டல் போகிறோம். எங்களால் கரெக்டாக கிளாஸை கூட அட்டன் பண்ண முடியலை. இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் எப்படி படிக்கிறது? முதலமைச்சர் நிறைய ஃபண்டெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஸ்கூலுக்கு இதெல்லாம் வர்றதே இல்லை. இப்போது வந்து இந்த பில்டிங் எங்களுக்கு வேணாம். இந்த பில்டிங்கை கொடுத்தீங்கன்னா இங்கே இந்த 30 எங்களால் இருக்க முடியாது. எங்களுக்கு வேறு பில்டிங் கொடுத்தீங்கன்னா நாங்கள் நல்லா படிப்போம், ஹெல்த்தியாக இருப்போம். எத்தனையோ கோடிகளை உண்டு உறைவிட பள்ளிக்காக ஒதுக்கியுள்ள தமிழக அரசு இங்கு நடக்கும் ஊழல்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மலைவாழ் மக்களுக்கு இதுதான் கதியா என கண்கலங்கி நிற்கின்றனர் பெற்றோர்கள். ஏகலைய ஸ்கூல்லேருந்து எங்கள் பாப்பாவை சேர்த்திருக்கிறோம், 10th படிக்கிறாங்க. இங்கே வந்து போன வருஷமெல்லாம் ஏலகிரி மலை நல்லா தான் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா அந்த வருஷம் இங்கே வந்து பார்த்தா வெறும் சேர்க்கிட்டே இருக்குது, சாப்பாடு சரியில்லை. அதை வந்து நாங்கள் வந்ததுமே எங்கள் பாப்பா எங்களை பிடிச்சிக்கிட்டு அழுறாங்க, கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுறா. இது மாதிரி இருந்தால் எப்படி தான் அவங்க படிக்குவாங்க, எப்படி தான் உங்களுக்கு உடம்பு நல்லாயிருக்கும்? இங்கே வந்து பார்த்தா வெறும் சேக்கடை நாற்றம் தான் அடிக்குது. இந்த லெட்டின் நல்லா மேலேயும் அந்த பாத்ரூம் ரம்பியும் நல்லா மேலே போகுது தண்ணி. அது அப்பப்போ க்ளீன் பண்ணிருக்கலாம். ஆனால் வேறு ஸ்கூல் எங்களுக்கு மாற்றி கொடுங்க, எங்கள் பாப்பா அவங்க நல்லா படிக்கணும்னா. இங்கே வந்து பார்த்தாக்கா அந்த வருஷம் வெறும் சேக்கடையே இருக்குது. சாப்பாடு பார்த்தாக்கா வெறும் புழுவாக இருக்குது, அரிசி அரிசியாக இருக்குது. இது மாதிரி இருந்தாக்கா எப்படி தான் அவங்க சாப்பிடுவாங்க, எப்படி அவங்களுக்கு உடம்பு நல்லாயிருக்கும்? எனவே இங்கு பயிலும் மாணவ மாணவிகளை கவனத்தில் கொண்டு தமிழக முதலமைச்சர் தங்களின் பிரச்சனையை கவனத்தில் கொள்வார் என்பது மட்டுமே எதிர்பார்ப்பாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் அமுத ஜீவன்.
எல்லாம் பிரிச்சு கூட்டிட்டு போய் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு யாருக்கு நினப்பில்லம்மா? அம்மா அப்பா ஏதோ கோவத்துல பேசுறாங்க. யார் உங்க அம்மா அப்பா தானே? உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணிட போறாங்க? இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏ வாழ்க்கையிலயே நிறைய இருக்கு. இதெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ச்சே, இவங்க இப்ப என் கூட இல்லாம போயிட்டாங்களே. மெய்ப்பொருள் காண்பது அரிது. விரைவில் உங்கள் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில்.